சாதிப்பதற்கு வயது மட்டுமல்ல உடல் ஊனமும் தடையில்லை என்று நிரூபித்திருக்கிறார் சரஸ்வதி என்ற மாற்றுத்திறனாளி பெண். ஒரு கை இல்லாத நிலையில் விவசாயத்தில் சாதனை படைத்த சரஸ்வதியின் தன்னம்பிக்கை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த புளையூர் கிராமத்தை சேர்ந்தவர் சரஸ்வதி. வாய் பேச முடியாததுடன் ஒரு கை இழந்தவரான சரஸ்வதி தனது நிலத்தில் மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபட்டுள்ளார். வேளாண் அலுவலர்களின் அறிவுரையை தவறாமல் பின்பற்றும் சரஸ்வதி புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்காச்சோளம் உற்பத்தியை தொடர்ந்து பெருக்கி வருகிறார். இந்நிலையில் நிகழாண்டில் ஒரு ஹெக்டேர் நிலத்தில் 5072 கிலோ மக்காச்சோளம் மகசூல் செய்து அவர் புதிய சாதனை படைத்தார். இதனால் வேளாண் துறையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் பயிர் விளைச்சல் போட்டியில் அவருக்கு இரண்டாவது இடம் கிடைத்தது. இதனால் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு முன்னோடியாக திகழும் சரஸ்வதிக்கு கடலூர் மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சிறு சிறு தடங்கல்களால் கூட தன்னம்பிக்கையை இழப்பவர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ்கிறார் மாற்றுத்திறனாளி சரஸ்வதி.